இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம யார் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மன்னியல் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் உடன் உரையாடுபவர் எம் பி சித்ரா அவர்கள் இதோ பார்க்கலாம் வணக்கம் நேர்கிலே புதிகையினுடைய நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்காக இன்று நாம் ஒரு அருமையான மனிதரை நேர்காணப்போகிறோம் மண்ணுக்கு உயிர் உள்ளது அந்த மண்ணுடைய உயிரை நம்ம பாதுகாக்கணும் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய மண்புழு என்பது மிக மகத்தான ஒன்று அதே போல் பிளாக் கோல்டு இந்த குப்பை அப்படிங்கிறத வந்து குப்பைன்னு சொல்லக்கூடாது பிளாக் கோல்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரியான பல முக்கியமான தகவல்களை தமிழ் சமூகத்தினுடைய மனதில் தொடர்ந்து பேசி 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 விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதரை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு நிறைய இடங்களில் அவர் பேசியிருக்கார் இப்போ முக்கியமாக தமிழ்நாடு அரசினுடைய திட்ட கமிஷனில் ஒரு முக்கியமான உறுப்பினராக அவர் பணியாற்றியிருக்கார் இதெல்லாமையும் மீறி அவர் இந்த மண்ணை நேசிக்கிற தன்மை அவரை மிக முக்கியமானவராக இந்த தமிழ் சமூகத்திற்கு மாற்றுகிறது டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களை நம்ம பார்க்க போகிறோம் பொதுகைக்காக வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் எனக்கு உங்களை எந்த வீடியோவில் எனக்கு நான் குழந்தைங்க கிட்டேயும் சொல்றது அது அதே வார்த்தை தான் அதாவது எப்படின்னா என்ன படிக்குங்கிறது முக்கியம் கிடையாது எப்படி படிக்குங்க தான் முக்கியம் லைஃப்ல வந்து எந்த சப்ஜெக்டில் படிச்சா முன்னேறோம் அப்படிங்கிறது கிடையாது பேஷனோட படிச்சா முன்னேற முடியும் மார்க் வாங்கினா தான் முன்னேற முடியுங்கிறது கிடையாது பேஷனோட அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு நான் எங்கே வேணாலும் நீங்கள் ஷைன் பண்ணலாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன் இருந்தால் தான் வந்து லைஃப்பில் வந்து இட்ஸ் எவ்ரித்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் அந்த இது மாதிரி ஜஸ்ட்டு மார்க்கோ ஜஸ்ட் இதுவோ அதெல்லாம் வந்து எப்போதுமே மனிதனை வந்து எந்த நேரத்துலையும் உதவி செய்யாது அது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் சாதாரண ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு ஒரு உயிரினமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் என் மண்புழு எடுத்துக்கிட்டாலும் அந்த மண்புழு தன்னுடைய பேஷனோட மண்ணில் வந்த தயாரிக்கும் தயாரிக்கும்பொழுது தான் அந்த சுரங்கங்கள் வந்து மற்ற இனங்களுக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்கும் மண் உயிரியலுக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனி ஒர்க் யூ டூ டூ இட் வித் பேஷனுங்கிறது வந்து ஒரு சிறப்பான கருத்து எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்க இந்த ஜுவாலஜியை போய் என் சார் எடுத்திங்க அது எப்படி உங்களுக்கு பிடிச்சது ஒரு விலங்கை பார்த்து ஏன் விலங்கியல் படித்தோன்னு கேட்டால் அதாவது அர்த்தம் இருக்கா ஏன் டீச்சர் அதாவது என்னுடைய பர்சனல் அபிப்பிராயமோ அல்லது ஒரு அனுபவமோ என்னென்னா ஒவ்வொரு மாணவருக்கும் படிக்கும்பொழுது அது வந்து ஸ்கூல்லாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் ஹை ஸ்கூலாக இருக்கட்டும் ஹையர் செகண்டரியாக இருக்கட்டும் யாராவது ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு விதம் இருக்குது பாருங்க அதை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அந்த டீச்சரால் அந்த சப்ஜெக்டை வந்து விரும்ப ஆரம்பிப்போம் இது வந்து நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதான் நடக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு அருமையான ஆசிரியர் அவர் வந்து நந்தகுமார்ங்கிற அவர் புதுக்கல்லூரியில் நான் வந்து பியூசி சேரும்போது ஜோ நாலு சயின்ஸ் படிக்கணும் இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் வாத்தியார் வருவார் அவர் ஒரு ஸ்டைலில் சொல்லி கொடுப்பாரு அந்த ஸ்டைலே புரியாது அது ஸ்கூல்லேயே படிக்கும்போது ஃபிசிக்ஸ் பிச்சுக்குச்சு இனிமேல் இங்கேருந்து படம் போது பிச்சுக்கு போகுது அதை விட்டாச்சுங்க கெமிஸ்ட்ரி வாத்தியர் வருவாருங்க ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாரு அவர் சொல்லி கொடுக்குறாரு இந்த மரமாண்டைக்கு தான் புரியாது அவர் லாஸ்ட் கிளாஸ் வி சா அப்படின்னு ஆரம்பிப்பார் நெக்ஸ்ட் கிளாஸ் வி கண்டினியூ அப்படின்னுவார் இது ரெண்டு புரிஞ்சதுமா நடுவில் அவர் என்ன சொல்லி எனக்கு வேலைக்குல பாட்டி வாத்தியருடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக இருந்தது இவர் ஜுவாலஜி வந்து ப்ரொஃபஸர் நந்தகுமார் ரொம்ப அருமையாக வருவார் அழகாக பேசுவார் ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுவார் பர்சனல் ஸ்டோரிஸ் வேறு சொல்லுவார் ஏன் இன்னும் சொல்ல போனால் இப்போ சொல்லலாம் அவரை பார்த்தாருன்னா இந்த நிகழ்ச்சி அவர் நல்லா நல்லா இருக்கணும் அவர் இன்னும் அவருடைய காதல் கதையுன்னு சொல்லுவார் க்ளாஸ்லேயே அப்போது அவர் சொல்லிட்டே வந்து ஆனால் சப்ஜெக்ட் வந்து ஒரு நாலு பாயிண்ட்டு பேசுவாருமா அந்த நாலு பாயிண்ட்டை திரும்பி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய அவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷன் அழகாக படம் வரவே வர பாருங்கள் கை நிறைய கலர் சேகீஸ் தான் கொண்டு வர்றார் கலர் சாக்பீஸில் தான் படம்லாம் வரவேறாரு விச் ஐ கண்டினியூட் இன் மை கேரியர் சோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் படிச்சா இவரை மாதிரி ஜுவாலஜி படிக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் அதனால ஜுவாலஜி எடுத்து படிச்சிக்க இவ்வளவு ஒரு ஒரு அழகான விஷயம் சார் ஒரு டீச்சர் இது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய ஆளுமைய கிரியேட் பண்ணிருக்காரு அவர் அறியாமலேயே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா அஸ் அ டீச்சராவும் நான் அதை வந்து ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன் அவரை ப்ரவுடா ஃபீல் பண்றது ஒரு பக்கம் வேடிக்கை என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இண்டியால இருந்து டிஎஸ்டில இருந்து ஒரு மேகசின் கொண்டு வருவாங்க விஷன் அப்படின்னுட்டு அந்த மேகசினில் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணி என்னுடைய கருத்துக்களை கேட்டாங்க கருத்து கேட்கும்போது ஏன் படிச்சிங்க இதே கேள்வி நான் அந்த ஆசிரியரை பற்றி நந்தகுமார் சாரை பற்றி சொன்னேன் அதை அவங்க எழுதி பிரிண்ட் பண்ணி அழகாக வந்ததுங்க கல்லூரியில் வந்து என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் பயோடெக்னாலஜி ஹெச்ஓடியாக இருக்கும்போது என்னுடைய மாணவர் அல்தாஃப் தான் பிரின்ஸ்பாலாக இருந்தார் அவர்கிட்ட கொண்டு போய் இதை அப்பா இதை வச்சுக்க நீங்கள் உன்னுடைய நேக்குக்கு வேணும் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது மாடி என்னுடைய அறைக்கு போயிட்டேன் ரூமுக்கு உட்கார்ந்துருக்கிற இன்டர் காம்லேயே மிஸ்டர் டாக்டர் அல்தாஃப் கால் பண்ணார் பண்ணிட்டு சார் நந்தகுமார் சார் வந்திருக்கிறாரு ஓ இந்த புக்கை காமிச்சேன் மேலே உங்ககிட்ட வரேங்கிறாரு நான் சொன்னேன் மேலே அனுப்பாது நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக ஓடி போய் அவர்கிட்ட போனேன் போன உடனே அவர் அப்படி தூக்கி கொடுத்தேன் ஸ்மைல் இங்கே ஒரு கையெழுத்து போடு ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னாரு என்ன சார் இதெல்லாம் இல்லை என் கை என் பேரு கீழே ஒரு கோடு போட்டு நீ ஒரு கையெழுத்து போடு அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு கோடு போட்டு பக்கத்தில் கைது போட்டு கொடுத்தேன் அப்போது சொன்னார் என் பொண்டாட்டி கேப்பா என்கிட்ட இத்தனை வருஷம் இருந்தையே என்னத்தை கிழிச்சேன்னு கேப்பா இன்னைக்குப்போ இந்த புக்கை கொடுத்து இதாண்டி கிழிச்சேன்னு சொல்ல போனேன் அப்படின்னாரு அதாவது வேடிக்கையாக சொன்னார் ஏன்னா அவருடைய ஒய்ஃபும் ஒரு அருமையான ஒரு நான் அவங்கள அண்ணின்னு தான் கூப்பிட்டேன் ஒரு சிறந்த ஒரு கைனோகாலஜிஸ்ட் டாக்டர் டாக்டர் ராணி நந்தகுமார் ரெண்டு பேரும் வந்து எங்களை ஒரு குழந்தைங்க மாதிரி அதாவது சகோதர சகோதரி மாதிரி தான் அவங்க வந்து வளர்த்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அவரை மறக்க முடியாது தான் அந்த கருத்தும் உங்ககிட்ட இந்த இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட மண்புழு அப்படின்னு சொன்னீங்க அது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு எவ்வளவு ஒரு அந்த மண்புழு மேலே இருக்கிறவங்களை காதல் இல்லையா அது எப்படி அது உங்கள் மண்புழுவாச்சு அது இது கூட வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல கதை ஒன்று என்ன அதுனா நான் வந்து படிக்கும்போது எம்எஸ்சி வந்து ஃபிஷ்ரி காலேஜ் தான் படித்தேன் நியூ காலேஜ் படித்தேன் படிச்சுட்டு வந்து அங்கேயே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஜாபுக்கு சேர்ந்தாச்சு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி ஃபோர் நவம்பர் ஐ ஸ்டார்டட் மை சர்வீஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எழுபத்தி ஒன்பதில் வந்து இந்த எஃப்ஐபி கொண்டு வந்துட்டு எம்ஃபில் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ எம்ஃபிலுக்கு போகணும் அப்படின்ட்டு யாருமே எம்ஃபில் அப்ளை பண்ண மாட்டேங்க புது கோர்ஸ் படிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிறையா சீனியர் டீச்சர்ஸ் எஃப்ஐபி அப்ளை பண்ணிங்க அவங்க எல்லாம் பிஹெச்டிக்காக போட்டி போட்டுன்னு போட்டுனுக்காந்தாங்க நான் ஒருத்தன் தான் எம்ஃபிலுக்கு அப்ளை பண்ணேன் எனக்கு கடைச்செடுத்து நான் போயிட்டேன் அப்போ மெரீன் வேலேஜில் பண்ணிட்டு நான் திரும்பி வந்து உட்காந்துருக்குறேன் நான் படிக்கும்போதே என்னுடைய மாணவர்களை வந்து ஹெல்ப் பண்ணுவேன் என் டிபார்ட்மெண்ட்டில் அப்போது என்கிட்ட படித்த ஒரு மாணவர் வந்து நான் ஜாயின் பண்ண பிறகு செவன்ட்டி நைனில் வராரு என் ரூமுக்கு வந்து சார் எனக்கு எம்ஃபில்லில் சீட்டு கிடைக்கல நான் ஒரு ஆராய்ச்சி ஏதாவது செய்ய விரும்புகிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் என்னுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தான் பிரின்ஸிபாலாம் இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் வந்து திஸ் வாஸ் மை ட்ரீம் ஆரம்பிங்க அப்படின்னார் இது ஒரு நல்ல செய்தி இருக்கிற பேராசிரியர்களுக்கு ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னுவாங்க அவர் அந்த காலத்துலேயே நீங்கள் பண்ணுங்க ஸ்மெயில் அப்படின்னாரு திரும்பி வரும்போது கீழே ஒரு தாள் கடந்தது அந்த பேப்பர் எடுத்தால் சர்குலர் சர்க்குலருங்க பிஹேவியர் சயின்ஸில் ஒரு செமினார் இருக்குது நைன்டீன் எயிட்டி ஜான்வரியில் பேப்பர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த பையன்கிட்ட கேட்டேன் பிஹேவியர் சயின்ஸில் இருக்கு நீ பண்ணுறியா அப்படின்னு சார் எது இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் எங்கள் லேப் அசிஸ்டண்ட் போனார் எங்கள் அவரை கூப்பிட்டு அப்பா பிஹேவியருக்கு ஒரு லைவ் அனிமல் வேணும் லைவ் ஸ்பெசிஃபன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டேன் மண்புழு இருக்குது சாருங்க அஞ்சுதமாக மண்புழு ஆரம்பிக்குது அன்னைக்கு மட்டும் நான் வந்து இல்லை எனக்கு மண்புழு வேண்டாம் நான் படித்தது ஃபிஷ்ரி பயாலஜி நீ போய் டிலாப்பியா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேனா மீன் அந்த வளர்க்குற மீனுங்க அக்வாட்டிக் ஆ எல்லாம் வச்சு வளர்க்குற மீன் டிலாப்பியாம சமைக்கண்டு அது வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதை கொண்டு வாங்குன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்க நீங்கள் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு எனக்கு இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்களா பண்ணியிருக்க மாட்டீங்க ரைட் ஸோ நான் மாணவர்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வர சில அந்த சிக்னல்ஸ் இயற்கை கொடுக்குது பாருங்கள் அந்த சிக்னலை நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும் நீங்கள் ஒரே அந்த குதிரைக்கு போட்ட மாதிரி இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு போகும்போது தான் நாங்கள் சில நேரத்தில் தோற்று போகிறோம் ஸோ வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களால் முடியும் நான் மட்டும் வளரல அவன் வந்து ஃபிஷரிஸ் காலேஜில் பெரிய பேராசிரியராய் அங்கேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த மாணவரம் ஸோ அதாவது ஆமாம் வாய்ப்புகள் அந்த ஒரு நல்ல ஜேர்னியை அந்த மண்புழு மண்புழு அங்கே தான் ஆரம்பித்தா நீங்கள் இங்கே நிறைய மண்புழு பற்றி பேசியிருக்கீங்க சார் ஏராளமான வீடியோஸ் இருக்குது ஏராளமான பேப்பர்ஸ் இருக்குது என்ன அவங்களை அதிசயத்தில் அழ்த்துது அது இன்னமும் அதாவது சில பொருட்கள் இருக்குங்க அது எனக்கு கற்று கொடுத்துருது கொண்டு வந்து நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா ஒரு மண்புழு மேலே நீங்கள் ரொம்ப வெளிச்சத்தை போடுங்க இல்லை ஒரு கெமிக்கலை காட்டுங்க அதுக்கு பிடிக்காத விஷயம் இது பண்ணாலும் அது நகர்ந்து போயிடும் ம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு பிரச்சனை உருவாக நான் நடந்து போய்ட்றா அப்படின்ட்டு குப்பையெல்லாம் கொண்டு போயிட்டு மண்புழுவை போடுங்க அழகாக அதை மாற்றி ஒரு அருமையான ஒரு எருவை எடுத்து கொடுக்கும் ஸோ என் மேலே எது வேணாலும் கொட்டு என்ன அதை மாற்றிக்க தெரியும் எனக்கு எப்படி செய்யணும் ஸோ மண்புழு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு உயிரினம் இருந்தாலும் அதோடைய சேவை அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் ஈக்கோ சிஸ்டம்னு எடுக்கும்போது ஒரு அருமையான ஒரு உயிரினம் அந்த உயிரினத்தை பற்றி வந்து இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் மனோன்மணியன் சுந்தரனர் உங்களுக்கு தெரியாததில்லை தமிழில் கவிதையில் அவர் அழகாக எதிர்க்கிறாரு எம் அண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நான் குழு புழுவே அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இப்போ கல்யாண்சி சமீபத்தில் சொன்னார் யானையை கூடம் பார்க்க முடிகின்றது மண்புழைவை பார்த்து பலவரங்கள் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி மண்புழு பற்றி வந்து இன்றைக்கி இல்லை கிலியோபேட்ரா காலத்திலேருந்தே மண்புழை பற்றி எதிர்கிறாங்க மண்புழுவுடைய சேவை வந்து மண்ணுக்கு பயங்கரமாக இருக்கும்போது தான் ஏதோ ஒரு இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் கொண்டு வந்து இருக்கிற புழுக்களை நாங்கள் தொலைச்சுட்டே வரோம் நீங்கள் நியூ காலேஜ் சொன்னதுனால அதோடு உனக்கு நிறைய அழகான நினைவுகள் இருக்கும் இன்னொன்று நியூ காலேஜ் வந்து தமிழை வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரி சென்னையில் மட்டும் இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே புது கல்லூரி வந்து தமிழோடு ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒன்று இங்கே ரொம்ப அழகான தமிழ் கொட்டேஷன்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு அது தோணுச்சு ஸோ அப்போது அந்த தமிழ் அறிவியல் இந்த உங்களோட இந்த உறவு எப்படி இருந்தது நான் வந்து தமிழ்ங்கிற ஒரு சப்ஜெக்டாக வந்து நான் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரல ஏன்னா நான் படித்தது வந்து பாண்டிச்சேரியில் வந்து என்னுடைய பள்ளிக்கூடம் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி அதுக்கப்புறம் செமினார் அங்கே வந்து ஃப்ரெஞ்சு மொழி தான் வந்து ரெண்டாவது மொழியாக முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் புதுக்கல்லூரி வந்த பிறகு ஒரு விதமான ஆர்வம் ஏன்னா முக்கியமான சில ஆசிரியர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாப்பா இருந்தார் நாப்பாண்டன் அவர் தான் வந்து எம்ஜிஆர் படங்களுக்கு கதை வசனம் எழுதுவார் சிறந்த ஆசிரியர் அதுக்கப்புறம் ஈரோடு தமிழ் அன்பன் என்ன அருமையான ஒரு ஆசிரியர் அப்புறம் அந்த இவர் ஷாஹுல் அமீத்யா அதான் இன்கிலாப் தான் ஷாஹுல் எஸ் எஸ்கே ஷாஹுல் அமீத் அவர் பேர் இன்கிலாப் இருந்தார் ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சியோட பேசுறதும் அந்த ஒரு விதமாக பழகிறதும் இப்போ நான் பார்த்துலாம் வந்து பெரிய ஆசை இப்போ தற்செயலாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நேற்று முன்தா நேற்று ஒரு நிகழ்ச்சி நம்ம பிளானிங் கமிஷன் அதில் வந்து நான் இங்கே தான் ஆன்லைனில் கனெக்ட் பண்ண ஆன்லைனில் ஈரோடு தமிழ் நண்பன் வந்து கனெக்ட் ஆனார் ஆசிரியரே அவங்க மாணவன் அவங்க அனுக்குற அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கல்லூரிங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்து என்னுடைய துறையிலையும் நல்ல ஆசிரியர்கள் விலங்கியல் துறையிலையும் அது அந்த காலத்தில் வந்து ப்ரின்ஸ்பாலை கூட ஒருத்தர் புகாரி சாப்பிட்றப்பார் அவர் உலக முழுக்க தெரிஞ்சவர் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியர்கள் தான் இருந்த ஒரு கல்லூரி அங்கே படித்தங்கிற ஒரு பெருமையும் எனக்கு உண்டு அதே நேரத்தில் அந்த கல்லூரியில் வந்து பல விஷயங்களும் நடந்தது எல்லாமே இருந்தது எல்லாமே சேர்ந்து அப்போ வந்து இருக்கும்பொழுது எங்களுக்கு இந்த ஒரு பொறுப்புல வந்து விவரபிள் டூ ஸ்டடி அவர்ஸஸ் அதான் ஒரு நல்ல நினைவலைகள் உங்களுக்கு இருக்கு நல்ல நினைவுகளுங்க கல்லூரி ஏன்னா அறுபத்தெட்டுல மாணவனா உள்ளார போனேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியே வந்து சோங் ஜென் லாங் ஜர்னி சோ நிச்சயமா எல்லாமே கலந்ததுதான் ஆமா இப்போ வந்து நீங்க எது டஃப்பான ஒரு விஷயமா பாக்குறீங்க சார் இப்போ இருக்கிற சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவ்வளவு பெசிலிட்டிஸ் வந்தாச்சு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு விஷயங்கள் ரொம்ப வேகமாக பரவுது ஆனாலும் சம்திங் வெரி டஃப் இந்த சொசைட்டி அதை நீங்கள் எதோ பார்க்குறீங்க டஃப் இன் சொசைட்டின்னு பார்க்கும்போது நான் ஹியூமன் ரிலேஷன்ஸை தான் நம்ம அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் வந்து உங்ககிட்ட பெருமையாக வந்து என்னுடைய ஆசிரியர்களை பற்றி பேசுகிறேன் என்னுடைய நண்பர்களை பற்றி பேசலாம் என்னுடைய கூட படித்த மாணவர்களை பற்றி பேசலாம் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை ரெண்டாவது வந்து மிந்திருந்த ஒரு அன்பு ஒரு சகோதர தத்துவம் எங்கே போனாலும் எந்த கல்லூரிக்கு போனாலும் எங்கே போய் பேசினாலும் அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு இது இருந்தது இப்போ வந்து எப்படின்னா வாட் இஸ் ஓர் பொசிஷன் அதுதான் முக்கியம் வருது இது நேற்று நடந்த ஒரு சம்பத்தை வச்சு நான் தான் சொன்னேன் ஒரு காலத்தில் வந்து மிடில் ஈஸ்ட்டில் போனீங்கன்னா அரபு நாடுகளில் உங்ககிட்ட எத்தனை ஒட்டகம் இருக்குப்பா நீ அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் இன்றைக்கி உங்ககிட்ட எத்தனை ரால்ஸ் ராய்ஸ் இருக்குப்பா அந்த அளவுக்கு நீ பணக்காரன் எப்படியும் நான் நம்ம கிராமத்தில் உங்கள்கிட்ட எத்தனை மாடு இருக்குது எத்தனை ஆடு இருக்குது எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு பார்த்தவங்க இன்றைக்கி நிலம் இருக்குது ஐயோ பாவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்தே அந்த கருத்து மாறும்பொழுது நம்மளுடைய கலாச்சாரத்தில் அந்த வேறுபாடு வரும்போது தான் அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக மாறுது இன்றைய யங்ஸ்டர்ஸில் வந்து கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் அதாவது இந்த நெகட்டிவ் சைட் போயிட்டே இருக்கும்போது நிறைய இளைஞர்கள்கிட்ட இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு அதை செய்யணும் மக்களுக்காக அதை செய்யணும் முக்கியமாக இந்த பேண்டமிக் வரும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் இறங்கி முயற்சிகள் பண்ணி தன்னுடைய தனக்கு எதாவது ஆனாலும் பரவாயில்லைங்கிற அந்த தைரியத்தோடு இறங்கும் போது இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேஜாக போய்ட்டு ஒரு பிக்கப் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கர்வம் வந்து எந் எந்த ஒரு பொருளும் எவ்வளோ பீக்குக்கு போனாலும் கீழே வந்து தான் ஆகணும் அந்த வந்த பிறகு கீழே வந்தால் திரும்ப மேலே போய் தான் ஆகணும் ஸோ அந்த கருளில் நாங்கள் திரும்பி மேலே போவோம் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வந்துடுவோம் நிச்சயமாக இல்லை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் தான் ஏன்னா உங்களுடைய நிறைய வீடியோஸ் நிறைய டாக்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இது கிடையாது அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொன்னதே கிடையாது தட்ஸ் பாசிபிள் அப்படிங்குறதா நீங்கள் எல்லா இடங்களையும் பேசியிருக்கீங்க அந்த உணர்வு எங்கேருந்து வந்தது பாலச்சந்திரன் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் தத்துவம் எங்கேந்து கத்துக்கிட்டப்பா அப்படின்னா ரெண்டு நாள் பட்டி கிடந்த தத்துவம் தானே வர அதே மாதிரி தான் சிறு வயசுலேயே தந்தையை எடுத்துட்டு நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது தந்தை திடீர்னு நல்ல போஸ்ட்டில் இருந்தார் இவச பேரிஸ்டர் போண்டிச்சேரியில் கோர்ட்டுக்கு போனார் கார்டியாக் அரஸ்ட்டு கொலாப்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப 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 சிரமப்பட்ட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் செல்ஃப் பில்ட் பண்ணி வரும்போது வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ரிசைன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெசிக்னேஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நான் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஆப்போசிட் பாண்டிச்சூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இதைப்பட தான் நம்ம வீடு அப்போ அப்படியே போவோம் ஜாலியாக ட்ரெயின் யாரும் கேட்க நோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க வேலு மூர்த்தி ஷாஜான் எல்லாமே சேர்ந்து தான் விளாடுவோம் அவங்க எல்லாம் என்ன க கவுட்டி புல் இப்போ அதுக்கு பேர் விளி தண்டா அதுக்கப்புறம் பம்பரம் கோலி இதெல்லாம் விளையாடிட்டு மணலெலாம் விளையாடிட்டு அப்படியே போனால் ட்ரெயின் வந்து நிற்கும் அந்த ட்ரெயின் அப்படியே போனால் அந்த லோக்கோ மோட்டிவில் ஆங்கிலோ இண்டியன் டிரைவர்ஸ் இருப்பாங்க ஸ்டோடியாக இருப்பாங்க பயங்கரமாக இருப்பாங்க அவன் ஹாய் அப்படின்னு வைப்பேன் ஏன்னா ரெகுலராக பழக்கம் மேடம் அந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி லோக்கல் அது அங்கே பார்த்துட்டு எல்லாம் ஹாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரும் ஒரு நாள் நடந்து வரும்போது அந்த அங்கே ஒரு கடை வச்சிருப்பாரு அந்த புத்தக கடை அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து அவர் வந்து பார்த்துட்டு ஏ இங்கே வா அப்படின்னாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீடு தப்பாக உண்டு உன் கையை காமி அப்படின்னு என் கையை பார்த்தாரு கை ரேகியை பார்த்துட்டு நீயா நீ எட்டாம் கிளாஸ் தேரமாட்டியா அப்படின்னாரு என் கிட்டே மட்டும் சொல்லாமல் வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் இந்த பையனை படிக்க வைக்காதீங்க வேஸ்ட்டு எட்டாம் கிளாஸ் தேரமாட்டாங்க அப்படின்ட்டார் அவன் அவங்க வந்து அவன் படிக்கிற வரைக்கும் படிக்கிற நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி படித்த முன்னுக்கு வந்துட்டேன் அதாவது பல விதமான இந்த தடைகள் வரும்போது தான் தழைக்கற்கள் தான் படிக்கற்கள் என்ற உணர்வு தானாக வளர ஆரம்பிக்குது இன்றைக்கி நோய்கிற ஒரு ஆன்சரே கிடையாது குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட போய் குழந்தைங்க போயிட்டு அம்மா இது வாங்கிக்கூட வாங்கிடுறது அப்பா இதை வாங்கிக்கூட இல்லைன்னா அடம் பிடிக்கிறது அடம் பிடிச்ச வாங்கி கொடுக்குறது த்ரெட்டன் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்க ஷுட் ஆல்சோ லேர்ன் நோ இஸ் அன் ஆன்சர் எஸ் தான் ஆன்சர் கிடையாது ஒரு பொருளை கேட்டேன் இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு ஆன்சர் தான் இதுவும் வாழ்க்கை தான் எங்களை புரிஞ்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் யாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது பாசிட்டிவாக தான் எல்லாமே போகும் நிச்சயமா சார் ஆமாம் நோ சொல்லவும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நோவ் சொல்றதா ரொம்ப டிஃபிகல்ட் இப்போ நிறைய பேர் எனக்கு தெரியும் இப்போ நான் கிளாஸில் கூட்டிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கூப்பிட்டு ரிசல்ட் இதை முடிக்கணும் இந்த டாப்பிக்கை நீ இந்த நாள் முடிக்கணும் எஸ் சார்னு சொல்லிட்டு போய்டும் போயிட்டு பிறகு பின்னால் போயிட்டு பாரு கொடுத்துட்டான் எப்படியா முடிக்குதுன்னு சொல்ற வாய்ப்புகள் உண்டு அதுவே என்கிட்டே சார் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கேன் ஐ பார்ட் ஆஃப் இட் சொல்லிட்டான்னு வைங்க அந்த ஆன்சர் இப்போ வந்து குப்பைகள் வந்து வெளியில எவ்வளோ பெருகிச்சோ அதே மாதிரி மனங்கள்லையும் குப்பை பெருகி போயிருக்கு ஸோ எதை நீங்க டஃப்பா பாக்குறீங்க இல்லை வெளியே இருக்கிற குப்பை மாதிரி இப்போ மனங்கள்ல குப்பை இருக்கு அப்போ ரெண்டுத்துக்குமே உங்களை மாதிரியான மருத்துவ விஞ்ஞானிகள் தேவை இல்லையா சோ அதை எப்படி டீல் பண்றீங்க சார் முதல்ல நம்ம வந்து முதல்ல வெளியில் வெளியே இருக்கிற குப்பை அப்படின்னு வரும்போது இப்போது சமீபத்தில் இந்த பிளானிங் கமிஷன் மீட்டிங்கில் கூட ஒரு ப்ரொபோசல் ஒன்னு கொண்டு வந்தேன் முதல்ல வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுடைய பேரை மாற்றுங்க இதை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் அந்த பிரச்சனையே வருது இதை ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு பேரை மாற்றுங்க அப்படின்னு அப்போ வந்து நீங்கள் வந்து அது ஒரு மூல பொருள்னு பார்க்கும்போது அதுக்கு மரியாதை மாறும் அது குப்பைன்னு பார்க்கும்போது தான் அதோடைய மரியாதை குறையுது எந்த ஒரு பொருளும் குப்பை கிடையாது இட் இஸ் அன்யூசபிள் மெட்டீரியல் தான் அந்த அன்யூசபிள் மெட்டீரியலை நம்ம ரீசைக்கிளபிள் மெட்டீரியலாக கொண்டு போக முடியுமா இதை தான் அங்கே சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் மக்கள் உடனே வந்து சரி பிளாஸ்டிக் ஒழிச்சிடுவோம் இதான் ஃபஸ்ட்டு எடுத்துடணும்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபைபிள் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது எப்படி நான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க நான் தானே பெரிய முட்டாளாக இருக்க முடியும் ஏன்னா நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் அது பிளாஸ்டிக் இருக்குது நான் பட்டன் போட்டுக்கிறேன் அது பிளாஸ்டிக் இருக்குது நான் பேனாக வச்சிருக்கிறேன் அதில் பிளாஸ்டிக் இருக்குது பட் அதே நேரத்தில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு வரும்போது அது நமக்கு தேவையா இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து இந்த நம்ம சேனல் வழியாக வந்து மக்களுக்கு வந்து சேரணும் முக்கியமாக சேர வேண்டியது என்னென்னா இன்றைக்கி மைக்ரோ பிளாஸ்டிக் ஒரு பெரிய தொல்லைப்பா இப்போ அந்த காலத்தில் வந்து குளிக்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த ஓடு இருக்குது பாருங்கள் அதை வச்சு தேய்ப்பாங்க இல்லைன்னா ஒரு நார் ஒன்று கிடைக்கும் இந்த காய்கறிலேருந்து எடுப்பாங்க அதை வச்சு தன்னுடைய உடம்பை தேய்ச்சி கழுவாங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம் ஷாம்புலேயே மைக்ரோ பிளாஸ்டிக் போட்டு கொண்டு வராங்க இப்போ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் போட்டு அவங்க அந்த அது தண்ணியில் சேர்ந்து எல்லாமே போய் சேருதுங்க எந்த அளவுக்கு போயிடுத்துன்னா குடிக்கிற தண்ணியில் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துடுது ரெட்ஹில்ஸை ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஆறு மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட் ஆகிட்டு அது ஒரு பக்கம் இருக்கு மீனில் பிளாஸ்டிக் வந்துடுது உப்புல உப்பில் பிளாஸ்டிக் வந்துடுது இப்போ ஏன்னா சமீபத்தில் ஜூன் மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்த ரிப்போர்ட் என்னென்னா இந்த செடி வளரும் போது தன்னுடைய வேரில் ஏதாவது அடிப்பட்டு ஏதாவது வெடிச்சு போய் அது வழியாக மைக்ரோ பிளாஸ்டிக் போய் காய் காய்கனிலையும் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துடுது சமீபத்தில் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பரில் வந்த நியூஸ் வந்து சா இப்போ சாரி பிப்ரவரி டு டுவெண்ட்டி ஒனில் வந்த நியூஸ் என்னென்னா தாயுடைய இந்த குடியலருக்குல அந்த பிளசிட்டம் அதில் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கண்டுபிடிச்ச ஸோ அந்த அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் பரவாயில்ல போகும்போது நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு தான் சிந்திக்க ஆரம்பிக்கணும் இது குப்பை அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுறோம் பட் இந்த குப்பை வந்து திரும்பி மறுசூழ்ச்சியாகி எங்களுக்கே பாதிக்கிற மாதிரி வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது நம்ம என்ன செய்யணும் இதை நாங்கள் உபயோகிக்கணுமா ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே மக்கள் வந்து குப்பையை வந்து எருவாக்கு இதை வந்து செய் அப்படி கிடையாது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரிடக்ஷன் இன் வேஸ்ட் குப்பையை எப்படி குறைக்க முடியும் இதுதான் நம்ம முக்கியம் அப்போ நான் வீட்டுக்கு கொண்டு வர பொருட்கள் எல்லாத்தையும் வாரிட்டு வந்து கொட்டணுமா இல்லை நான் என்னால் குறைக்க முடியுமா அங்கேருந்து அந்த ஸ்டெப்லேருந்து எல்லாருமே பாசிட்டிவாக போகணுன்னா அதே மாதிரி மனசுலேயும் குப்பையை சேர்க்காமல் ரெண்டையுமே அவங்க பேர பண்ணாங்கன்னா பாசிட்டிவாக எல்லாமே பண்ண முடியுமா நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சார் அதாவது ஒரு பேரை மட்டும் மாத்ததுல இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்த வேஸ்டை மட்டும் எடுத்துட்டு அது ரிசோர்ஸுன்னு போடும்போதே அது ஒரு பெரிய வர வேற ஒரு உலகம் மாதிரி உலகம் தெரியுது உரங்களை வந்து ஏன்னா மண் வந்து உயிர் உள்ளது இன்னைக்கு உங்க நீங்க பேசுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வார்த்தை என்னன்னா மண்ணுக்கு உயிர் இருக்கு மண்ணு மண்ணுக்கு உயிர் இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற அந்த சொல்லியிருந்தீங்க நம்ம உடம்புல உயிர் இல்லாததுன்னு நம்ம நினைக்கிறது தான் நம்ம உயிரோட வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ அந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்க திட்ட கமிஷன்ல அதில் ஏதாவது ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்றீங்களா கண்டிப்பா அதாவது இது வந்து திட்ட கமிஷன் மட்டும் இல்லை முதலமைச்சருடைய ஒரு இது என்ன இருக்குன்னு தத்துவம் நிறைய வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கருத்துக்கள் தான் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் மண்ணை பற்றி சொல்லும்போது அதுக்கு பல சிஸ்டம்ஸ் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் டைஜஸ்டிவ் சர்க்குலேட்ரி எக்ஸ்கிரேட்ரி எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு பிடிச்ச கேள்வி மண்ணுக்கு மூளை இருக்கான்னு ஏன்னா எனக்கு கணக்கும் புரியாது கெமிஸ்ட்ரியும் புரியாதுங்க என் கணக்கு ஆசிரியர் அடிக்கடி கேட்பார் என்ன ஓ மண்டல களிமண் இருக்கிறான்னுவார் ரைட் இன்றைக்கி மட்டும் என் ஆசிரியரை பார்த்தனா தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்னு சொல்லு ஏன்னா மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க மண்ணில் வந்து ஒரு குழியை வெட்டி அதில் நீங்கள் வந்து இலை தழை சாணி எது போடுங்க மக்க வச்சு எருவு உருவாக்கணும் ஆனால் ஒரு விதையை போடுங்க அதை வளர வைக்கும் மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும் எதை வளர வைக்கணும் அந்த மாதிரி இருக்க ஒரு சிறந்த மண்ணுக்கு தேவை மண் வாசனை மண்ணுக்கு வாசனை உண்டுங்களா இருக்கா இல்லையா இருக்கு சார் கண்டிப்பா கிடையாது நீங்க வெயிலில் காய வச்சு மோந்து பார்த்தா வாசனம் கிடையாது ஆனா மழை பெஞ்ச வாசனம் ஆகும் தண்ணிக்கும் வாசனம் கிடையாது அப்போ மண் வாசனை காரணம் மண்ணும் கிடையாது தண்ணியும் கிடையாது மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிருக்கும் அப்போ அந்த நுண்ணுயிர்கள் திரும்பியும் வரணுன்னா உயிர் சத்து கொடுத்தாக்கணும் இந்த மாதிரி அருமையான ஒரு மண் மூளை உள்ள மண்ணுக்கு நான் உணவு கொடுக்கணுமா மருந்து கொடுக்கணுமா நான் உணவு கொடுக்கணும் உணவு தான் இந்த மாதிரி எருக்கள் மருந்து தான் உரங்கள் உரம்ங்கிறது ரசாயனம் எருங்கிறது இயற்கை அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தோன்னா அருமையாக கொண்டு வரும் ரொம்ப அருமையாக ஒரு ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவர்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு இன்பமாக ஒரு சப்ஜெக்ட்டை அனுபவிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஏராளமான தகவல்களை இன்றைக்கி வந்து புதுகை நேர்களோடு பக பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது உங்களுக்கு இன்னமும் நிறைய அனுபவத்தை இந்த தமிழ்நாடு மக்களோடும் உலக மக்களோடும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டதற்காக எங்களுடைய நன்றியும் வணக்கமும் நன்றி